சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்கம்மா போயிட்டு வந்தீங்க? தாத்தா எங்க கூட்டிட்டு போனாரு? உங்க தாத்தா எங்களை மென்டல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாரு. எங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல நல்லாதான் இருக்குமான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மென்டல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு. ஏம்மா நீ படிச்சிருந்தானே, உனக்கு சைக்காட்ரிஸ்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா? நான் உங்களை கூட்டிட்டு போனதே உங்களுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கோ மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்கோ இல்ல, உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கத்தான், மனசுல இருக்கிற கோணலுக்கு நாமே கண்டுபிடிச்சு நேராக்கிக்கத்தான். அப்போ எங்க மனசுல கோணல் இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே? ஆமாப்பா, எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டு பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பனா இருந்துகிட்டு பிள்ளைங்களை கவனிக்காம வேற எதையோ கவனிப்பீங்களா? பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட வரைக்கும் உங்க ரெண்டு பேர் மனசும் கோணலா தான் பாருக்கு. இது பாருங்க, கிட்ஸ வளர்க்கறதுக்கு நிறைய தியரி இருக்கு, அதுல ஒரு தியரிய வச்சுக்கிட்டு நாங்க பண்றது தப்புன்னு நீங்க சொல்லாதீங்க. நான் தியரிய பத்தி எல்லாம் பேசலமா? அந்த தியரி எல்லாம் நாசமா போகட்டும். உள்ளுணர்வோட ஏன் குழந்தைய வளர்க்க கூடாதுன்னு தான் கேக்குறேன். பொண்ணுக்கு அரவணைப்பு வேணுங்கிறது தாய் தகப்பனுக்கு தெரியல. என்ன தாய் தகப்பன் நீங்க? காக்காய்க்கும் கோழிக்கும் நாய்க்கும் பூனைக்கும் என்ன தியரி தெரியும்? உள்ளுணர்ச்சியை வச்சு குட்டிகளை அதுங்க அரவணைக்கலையா? ஒரு குட்டி தப்பான ஒரு அடி எடுத்து வச்சதுன்னா அந்த தாய் அதை சரியான வழிக்கு அனுப்புறது இல்லையா? அந்த உள்ளுணர்ச்சி ஏன் உங்களுக்கு இல்ல? அதுதான் நான் கேக்குறேன். மேல அன்பு செலுத்துறதுக்கோ தங்கிட்ட கரிசனமா பேசுறதுக்கோ இந்த வீட்டுல ஆள் இல்ல நினைச்சுதான் அனன்யா ஒரு தப்பான அடி எடுத்து வச்சிருக்கா. அத உங்களால கண்காணிக்க முடியலன்னா என்னடா அப்பா அம்மா நீங்க? அப்பா அம்மாங்கிறது என்ன, கௌரவ பதவியா இல்ல உங்க லேடிஸ் கிளப்ல கொடுக்கற அவார்டா? அது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சொல்றேன். இத உங்களால யோசிக்க தெரியலன்னா நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன அர்த்தம்? இத உங்களால யோசிக்க தெரியல, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியல. தெரியாததை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கன்னு தான் ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் கிட்ட கூட்டு போனேன். இந்த குடும்பத்தோட நன்மை, அந்த குழந்தையோட எதிர்காலம் இதை நினைச்சுதான் செஞ்சேன். அதை புரிஞ்சுக்காம நீ மென்டல் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு பேசுற. ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? போதுமாடி போதுமா, இதெல்லாம் உன்னால. நீ ஏன் இப்படி இருக்க? உன்னால எத்தனை பேருக்கிட்ட நீ பேச்சு கேக்குறது? அங்க அந்த ஆளு கவுன்சிலிங், இங்க உன் தாத்தா, எத்தனை பேர் எனக்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க சொல்லு? சொல்லு சொன்னேனே. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இப்படிதான் நடந்துப்பியா நீ? உன்ன திருத்திக்க மாட்டியா நீ? நீங்க ஒரு தடவை அவளை என் கூட அனுப்பி வைங்க, அப்புறம் பாருங்க இன்னொரு தடவை அவளுக்கு இந்த மாதிரி கேவலமான புத்தி வருதான் பாருங்க. அது நடக்காது. அனன்யா என் கூட தான் இருப்பா. வா அனன்யா, வாடா. அப்பா அப்பா, முடியாது. பிள்ளைங்களை கவனிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? What do you mean? What do you mean? அப்ப பிள்ளைங்களை வளர்க்கிறது பொண்டாட்டி வேலை. ஆம்பளைங்க எல்லாம் சம்பாதிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன், ஆபீஸ் போறேன்னு எஸ்கேப் ஆயிடுவீங்க. நாங்க இந்த பசங்களோட சாவணும். That's what you mean? My Karthi, please try to understand. Enough. சாயங்காலத்துல இருந்து வேணுங்கிற அளவுக்கு நான் கேட்டுட்டேன் அந்த கவுன்சிலர், அதுக்கப்புறம் உங்க அப்பா பத்தாததுக்கு இப்ப நீ. My God. இந்த பொறுப்பு, கவனம், கடமை, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு, வலிக்குது. Put a full stop for this. அப்பா, I want some relaxation. கிளம்பு. ஆர்த்தி, எங்க? பப்புக்கு. பப்புக்கா? என்ன? என்னமோ கெட்ட வார்த்தையை கேட்ட மாதிரி பப்புக்காங்கிற. அது என்ன, நாம போகாத இடமா? Let's move. இல்ல ஆர்த்தி, please. அப்பா இப்பதான் இவ்வளவு தூரத்துக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு, இப்ப போனா நல்லா இருக்காது. Yes. அந்த கடுப்பு ஆத்திக்கிறதுக்கு தான் இப்ப பப்புக்கே போலான்னு சொல்றேன். Come on, let's go. No, no, ஆர்த்தி. இல்ல, இன்னைக்கு வேணாம். ஏன் இன்னைக்கு வேணாம்? வீட்டோட சூழல் அப்படி இருக்கு ஆர்த்தி. அண்ணனையா கனம போய் இப்பதான் கிடைச்சிருக்கா? ஹா, எஸ் கிடைச்சிட்டால, அதனால தான் போலான்னு சொல்றேன். ஆர்த்தி, ப்ளீஸ். கேஷவ், just listen to me. அவ காணாம போன அன்னைக்கு நான் உன்னை பப்புக்கு கூப்பிட்டிருந்தா அது தப்பு. இப்பதான் அவ கிடைச்சிட்டால, that's why I am calling you. இப்ப என்ன தப்பு இருக்கு? லுக்,
அனன்யா நேத்தி இல்ல, அதனால நாம போகல. இன்னைக்கு அவன் நமக்கு கிடைச்சிட்டா, அதனால நம்ம போலாம். ஓகே, கம் ஆன். ஹலோ, ஒருவேளை உனக்கு இதுல சங்கடமா இருந்ததுன்னா இப்படி வேணா யோசிச்சு பாரு. அனன்யா கப்பு வாங்கினத நம்ம பப்ல செலிப்ரேட் பண்ணோம். இப்ப அவன் நமக்கு கிடைச்சதுக்கு we are celebrating there. Come on, come. ஹலோ, இப்ப என்ன, நீ வரியா இல்ல நான் மட்டும் போட்டுமா? தங்கச்சி புரிச அகசின கடத்தி வச்சிருக்கோம். என்னது? யோ, உன் வீட்டு மாப்பிள்ளையா நாங்க கடத்தி வச்சிருக்கோம். உன் மாப்பிள்ளை உங்களுக்கு வேணும்னா நாங்க சொல்ற துட்டை குத்து உங்க மாப்பிள்ளை மூட்டுன்னு போங்க. எங்களுக்கு மாப்பிள்ளை தேவையில்ல, ஒண்ணு தேவையில்ல. வேடா போன. ஹலோ ஹலோ, அவன் ஈட்டா உட. இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? ஏதோ இருந்தாலும் சொல்லிட்டு அடிக்கடா. நீ போட்ட அச்சு என்ன, இப்ப என்ன அர்த்தம்? ஏண்டா நீ ஒரு கோடீஸ்வரன் வீட்டு மாப்பிள்ள, உன்னை கடத்தி வச்சா துட்டு கிடைக்கன்னு நினைச்சா ஒண்ணுமே தேவைதான். சொல்ற டேய், இவன் ஒரு செல்லா காசுடா. இவன் மச்சா இவனை மதிக்க மாட்டான்டா. என்ன வேணாலும் பண்ணிக்கான்ட்டு போன கட் பண்ணிட்டான்டா. சொன்ன கேளுடா. டேய், என்ன சொல்றான் பாப்பா? இருடா அண்ணாத்த, என் மச்சாங்கிட்ட போய் உன்னை போன்ல பேசுறது யாரு? ஏய், நீ குத்த போன் நம்பருக்கு தான் நான் போன் பண்ண. ஐயோ, தப்பு பண்ணிட்டியா அண்ணாத்த? என் ஒய்ஃபானதான் நீ பேசிருக்கணும். என்ன காதலிச்சு கண்ணாலம் பண்ணிட்டு போவ. எனக்கு இப்படி ஒரு நிலைமை தெரிஞ்சு அவ அப்படியே துடி துடிச்சு போயிடுவா. அவகிட்ட பேசுறதை விட்டுட்டு அந்த தடி போயிட்ட பேசுறது தப்பு. தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன குமுறீங்க பாரு, அது அதோட பெரிய தப்பு. தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி, பேசுறேன்.